Hello friends, welcome back to my channel Quick Learning. In this video, we will talk about NMMS Exam 2022 model question paper part 2. Part 1 already na potiruken and the video paakadhavanga yara irundinga appadina keela description la link koduthiruken check panikonga so part 2 da indha video video ku porathukku munadi nama channel ipo da first time paakringa appadina please subscribe my channel appade pakkathula ulla bell icon click panni all la select panikonga appo da adutha adutha enoda latest updates ungalaoda notification la varum so idhu da last time na vandu community post la ketirundha questions indha naalukkum correct ana answer pandravangaloda name na adutha video la solluven sollirundha யார் யாரெல்லாம் 4 out of 4 வாங்கினீங்களோ அவங்க நேமை நான் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த 4 கொஷின்ஸுக்கோட ஆன்சர்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் நம்பர் 12 பாருங்கள் ஆப்பரேட்டர் மிஷின் டேஷ் டிரைவர் அப்படின்னு இருக்குது இதில் மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க பேர் ஆப்பரேட்டர் அப்போது எதை ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க பேர் டிரைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது இதில் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க பேர் தான் டிரைவர் ஏன்னா ஏரோப்ளைனுக்கு பைலட் வரும் ஷிப்புக்கு கேப்டன் வரும் ஸோ பஸ்ஸுக்கு தான் வந்துட்டு டிரைவர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அதனால் இந்த இடத்துல ஆப்ஷன் 4 பஸ் தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது கொஷின் நம்பர் 13 இதில் பார்த்தீங்கன்னா 16P-W அப்படின்னு இருக்குது ஆல்ஃபபெட்டில் நம்ம எழுதி வச்சுருப்போம் தெரியுமா அதை எடுத்து பாருங்கள் 16th லெட்டர் வந்து P வரும் ஓகேவா அப்போது எத்தனாவது லெட்டர் டபிள்யூ வருமோ அதான் ஆன்சர் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 23rd லெட்டர் டபிள்யூ வரும் ஸோ 23rd தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 அடுத்தது கொஷின் நம்பர் 14 பாருங்கள் 15-24 12 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 15 ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாருங்கள் 15 × 15 அப்படி போட்டிங்கன்னா 225 வரும் ஆனால் இங்கே 224 இருக்குது அப்போது 15 வந்து ஸ்கொயர் பண்ணி வேறு ஆன்சரில் 1 மைனஸ் பண்ணால் இந்த 224 வருது இதே மாதிரி தான் இந்த 12 பண்ணணும் ஓகேவா அப்போ 12 ஸ்கொயர்டு என்ன 12 × 12 = 144 ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா 143 வரும் அப்போ அதான் இதுக்கு ஆன்சர் 143 ஆப்ஷன் 4 இருக்குது ஸோ அதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது கொஷின் நம்பர் 15 பாருங்கள் கேர்ள் டேஷ் அப்படின்னு இருக்குது பாய்க்கு ஹேண்ட்ஸம் அப்படின்னு இருக்குது அதாவது பாய்ஸ்க்கு வந்து நம்ம அழகு அப்படின்னு சொல்லும்போது எந்த வேர்டை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோன்னா ஜென்ரலாக ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஜென்ரலாக கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோமோ அதான் இங்கே ஆன்சர் நம்ம வந்து பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு தானே யூஸ் பண்ணுவோம் அப்போ அதுதான் இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4 நிறைய பேர் இதுக்கு வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற ஆன்சர் சொல்லியிருந்தீங்க அது வந்து ராங் ஏன்னா ஸ்மார்ட்டுங்கிறது வந்து நம்ம பாய்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு ஓகேவா ஜென்ரலாக நம்ம அழகு அப்படின்னு பேசும்போது கேர்ள்ஸுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும் இல்லாட்டி கார்ஜியஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும் பாய்ஸுக்கு வந்து ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் இந்த மாதிரி வேர்டெலாம் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4 ஸோ பஸ் 23 143 பியூட்டிஃபுல் இந்த நாளும் தான் கரெக்டான ஆன்சர் இப்போ யார் யாரெல்லாம் இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கொஷின் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணி 4 out of 4 மார்க் வாங்கினவங்க நேம் சொல்கிறேன் எம்ஜி பவித்ரா எஸ் செந்தில்குமார் என் யோகராம் ஏஏஆர் ஒய்டி கேமர் ஸ்போர்ட்ஸ் லவர் ராஜாராம் துரை அமிர்தம் ஷர்மிளா ஏ சிர்ஜூன் நிஷா லீலாவதி ஆர் ஆல் கேமிங் அப்படின்ற சேனல்லிருந்து ஜெகன்குமார் சூர்யா பாண்டி எஸ் தீபா தீபா வீராகுமாரி எஸ் தீஷா ஏ ஃபஹிமா யாசிரா மகேஸ்வரி மகேஸ்வரி குட் டே தமிழ் விஜயதர்ஷினி குருநாதன் சஃபா சஃபா யாஸ்மின் அரஃபத் ஷேகர் ஷேகர் குமார் கட்டையா சிவபிரகாசம் ஓகே இவங்க எல்லாருமே வந்துட்டு 4 out of 4 மார்க் வாங்கியிருக்கீங்க கன்க்ராச்சுலேஷன்ஸ் பரவாயில்ல நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க வெரி குட் பட் அடுத்த டெஸ்ட்டு நான் கொடுக்க போகிற கொஷின் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆனால் 2 கொஷின் தான் கொடுக்க போகிறேன் ஆனால் அது ரொம்ப டஃப் மோடு யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஒருத்தராச்சும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் யார் வந்து ரெண்டுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணி 2 out of 2 வாங்குறாங்களோ அவங்க நேமை நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ கொஷின் நம்பர் 16-24 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கீழ்காணும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையினை கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஷின் நம்பர் 16 பாருங்கள் ரிங் என்பது கோல்டு எனில் சேர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ரிங் அப்படிங்கிறத எதில் செய்கிறாங்க கோல்டில் அப்போ சேருங்கிறத எதில் செய்கிறாங்களோ அதான் ஆன்சர் சேருங்கிறத எதில் செய்வாங்க வுட்டில் தான் செய்வாங்க ஸோ இதுக்கு வுட் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது 17 பாருங்கள்
ட்ராஃபி என்பது ஸ்போர்ட்ஸ் எனில் டிகிரி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நிறையா வந்து இந்த டிகிரிங்கிறது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதும் கான்வொகேஷன் எஜுகேஷன் எல்லாமே இந்த டிகிரி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எது என்ன, அது வந்து ஒரு துறை. அந்த துறையில் நம்ம வின் பண்ணும்போது ட்ராஃபிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி எந்த துறையில் நம்ம வின் பண்ணும்போது டிகிரிங்கிற அவார்ட் வந்து நமக்கு கிடைக்கும். எஜுகேஷன் அப்படிங்கிறது தானே இதில் துறை. எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து நம்ம இந்த எஜுகேஷனில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸோட நேம். எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு துறை, ஓகேவா? இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது எப்படி ஒரு துறையோ ஒரு ஃபீல்டோ, அதே மாதிரி இதில் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபீல்டு. அப்போ இதுக்கு எஜுகேஷன் தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 3. எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி மாற்றி போட்டுறக்கூடாது, ஓகேவா? அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 18. கண் மூக்கு தோல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. கண் மூக்கு தோல் இதெல்லாம் என்னது? ஐம்புலன்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவாங்க? கண், காது, மூக்கு, வாய், தோல், இந்த அஞ்சும் தான் ஐம்புலன்கள், ஓகேவா? ஸோ இந்த அஞ்சில் மூணு தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கண், மூக்கு, தோல். ஸோ மீதி என்ன ரெண்டு மிஸ் ஆகுது? வாய், காது, இது ரெண்டு தான் மிஸ் ஆகுது. இது ரெண்டில் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். காது அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் 3. அப்போ அதுதான் சூஸ் பண்ணணும். ஏன்னா மீதி இதயம், நுரையீரல், கல்லீரல் இது மூணுமே ஐம்புலன்களில் வராது, ஓகேவா? அதனால் இது மூணும் வராது. இப்போ க்வெஸ்சன் நம்பர் 19 பாருங்கள். கொடுக்கப்பட்ட நாலு வார்த்தைகளில் தொடர்பற்றதாக அமையும் வார்த்தை. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த நாலும் கொடுத்துருக்காங்க. இந்த நாலில் தொடர்பற்றது அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஓகேவா? ஆட் ஒன் அவுட்டு தான் இது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது நாலுமே தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸு. இது நாலுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இதில் ஒத்துமை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கன்னியாகுமரி அது வந்து கடல் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா? திருநெல்வேலி, தூத்துக்குடி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடல் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். பட் கோயம்புத்தூரில் மட்டும்தான் கடல் இல்லை. அப்போ அதுதான் இந்த இதில் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போ கோயம்புத்தூர் தான் இது கரெக்டான ஆன்சர், ஏன்னா அதுதான் இதில் தொடர்பற்றதாக இருக்குது, ஓகேவா? அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 20 பாருங்கள். கொடுக்கப்பட்ட நாலு எண்களில் தொடர்பற்ற எண். இந்த நாலு நம்பர்ஸில் எது வந்து ரிலேட் ஆகாமல் தனியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 25, 81, 196, 256. இப்போ 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர்டு, 5 × 5, 25. 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர்டு, 9 × 9, 81. 196 அப்படிங்கிறது 14 ஸ்கொயர்டு, 14 × 14, 196. 256 அப்படிங்கிறது 16 ஸ்கொயர்டு, 16 × 16, 256. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர்டாக தானே இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு யோசித்தோம்னா இருக்குது. இந்த செகண்ட் ஆப்ஷன் 81 எடுத்துக்கோங்க. இப்போ 3 வந்து நம்ம 3 பவரில் 4 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3 × 3 × 3 அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள், 81 வரும். ஸோ இந்த 81 வந்து ஸ்கொயர்ட் மட்டும் கிடையாது, ஃபோர்த் பவரும் வரும். அதாவது 9 ஸ்கொயர்டு வந்து 81. அதுவே 3 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா அந்த 81 கரெக்டாக வருது. வேறு எந்த நம்பருமே வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 25 196 256 வராது. ஸோ இந்த 81 தான் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டாகவும் இருக்குது, ஃபோர்த் ரூட்டாகவும் இருக்குது. ஸோ அதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 2. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 21. கொடுக்கப்பட்ட நாலு வார்த்தைகளில் தொடர்பற்றதாக அமையும் வார்த்தை. இதுவும் ஆட் ஆன் அவுட் தான். டாக்கிங், ஸ்பீக்கிங், ஸ்மெல்லிங், க்ரையிங், இதுக்கு எது கரெக்ட் ஆன்சர்னு பாருங்கள். டாக்கிங், ஸ்பீக்கிங், க்ரையிங் இது மூணுத்துக்குமே சவுண்டு வெளியே வரும். அதாவது டாக்கிங், ஸ்பீக்கிங் ரெண்டுமே பேசுகிறது, க்ரையிங் அழுகிறது, எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வாயிலேருந்து சவுண்டு வரும். பட் ஸ்மெல்லிங் அப்படிங்கிறது மூக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ இது மட்டும்தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆப்ஷன் 3 தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 22. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பி ஸ்டார் கியூ என்பதில் பி என்பவர் கியூவினுடைய அப்பா, பி ப்ளஸ் கியூ என்பதில் பி என்பவர் கியூவின் மனைவி, ஏ ப்ளஸ் சி ஸ்டார் பி என்பதற்கு பொருத்தமான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பி ஸ்டார் கியூ அப்படிங்கிறதுல பி என்பவர் கியூவினுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்டாருக்கு லெஃப்ட் சைடில் உள்ளவங்க வந்து அப்பான்னு அர்த்தம், ரைட் சைடில் உள்ளவங்க அவங்களோட குழந்தைன்னு அர்த்தம், ஓகேவா? அதே மாதிரி பி ப்ளஸ் கியூன்னு இருந்துச்சுன்னா பி என்பவர் கியூவின் மனைவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா
இந்த ப்ளஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளவங்க தான் ஒய்ஃபு, ரைட் சைடில் உள்ளவங்க ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் சி ஸ்டார் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏ ப்ளஸ் சி, ஏக்கு சிக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் சைடில் உள்ளவங்க தான் அப்பான்னு சொன்னேன், சாரி லெஃப்ட் சைடில் உள்ளவங்க தான் ஒய்ஃபு, ரைட் சைடில் உள்ளவங்க தான் ஹஸ்பண்டுன்னு சொன்னேன். அப்போ இதில் ஏங்கிறவங்க தான் ஒய்ஃபு, சிங்கிறவங்க ஹஸ்பண்ட். ஓகேவா? அடுத்தது சி ஸ்டார் பி அப்படின்னு இருக்குது. ஸ்டார் இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், லெஃப்ட் சைடில் உள்ளவங்க தான் வந்துட்டு அப்பா, ரைட் சைடில் உள்ளவங்க அவங்களோட குழந்தைன்னு சொன்னேன். ஸோ இதில் சிங்கிறவர் அப்பா, பி வந்து அவங்களோட குழந்தை, ஏ வந்து இந்த சியோட ஒய்ஃபு. இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஏ வந்து இந்த பிக்கு யார், அம்மா. ஓகேவா? அப்போ ஏ என்பவர் பியின் அம்மா அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதுவே நீங்கள் கேட்கலாம், பி என்பவர் ஏயின் மகள் அப்படின்னு போட்டாலும் கரெக்டான ஆன்சர் தானே வரும், ஏன் அதை போடக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பி கியூ ரெண்டுத்துலேயும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பி இருக்குன்னா பி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கியூ வந்து அடுத்து தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துலேயுமே. அதே மாதிரி இங்கே ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது, பி வந்து அடுத்து தான் இருக்குது. அப்போ நம்ம ஏ தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், பி அடுத்து சொல்லணும். அப்போது ஏ என்பவர் பியின் அம்மானு போட்டால் தான் கரெக்டாக வரும், பி என்பவர் ஏயின் மகள்னு போடக்கூடாது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 23 பாருங்கள். ஒரு பையனை நோக்கி ஒரு பெண் ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் என கூறினால் அப்பெண்ணிற்கு அந்த பையன் என்ன உறவு? இது ஆல்ரெடி ஏதோ ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் நம்ம சேனலில் பார்த்த மாதிரி இருக்குது. அதாவது இப்போது இதுதான் வந்து இந்த பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பையனை நோக்கி இந்த பொண்ணு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு. அதுக்கு என்ன மீனிங் நம்ம இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே ரஃப் பேப்பரில் சும்மா ரஃபாக வரைஞ்சி பாருங்கள். இப்போது என் கிராண்ட் ஃபாதரோட, அதாவது என் தாத்தாவோட ஒரே பையனோட பையன்தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவோட பையன் இந்த பொண்ணுக்கு யார், அப்பா. அந்த அப்பாவோட பையன்தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பாவோட பையன் அப்படின்னா அந்த பையன் இந்த பொண்ணுக்கு என்ன வரணும், பிரதர் வரணும், கரெக்டு தானே? அப்போது சகோதரன் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 2. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 24 இது பாருங்கள். ஒரு குடும்பத்தில் குடும்பத்தலைவர், அவரது மனைவி, மூன்று மகன்கள் மற்றும் அவர்களது மனைவியரும் அடங்குவர். மேலும் ஒவ்வொரு மகனுக்கும் மூன்று மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் இதுக்கும் வந்து நம்ம ரஃபாக வரைஞ்சி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இவங்க ஒரு குடும்ப தலைவர், அவரோட மனைவி ரெண்டு பேர், இவங்களுக்கு மூன்று மகன்கள்னு சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு மனைவியர்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இவங்க ஒய்ஃபு. அடுத்து ஒவ்வொரு மகனுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள், ஸோ அஞ்சு குழந்தைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தா டோட்டலாக இந்த குடும்பத்தில் எத்தனை ஆண்கள்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது உங்கள் ரஃப் பேப்பரில் இந்த மாதிரி ரஃபாக வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஈஸியாக நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் எத்தனை ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தலைவர் ஒருத்தர் இருக்கார், அடுத்த லைனில் மூன்று மகன்கள், அப்போ மூணு பேர் இருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு பேருன்னு ஒம்பது பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 13 பேர் இருப்பாங்க. அப்போ 13 ஆண்கள் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 3. ஓகே, மீதியை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து நான் கொடுக்க போகிற க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு ரெண்டு க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 25 அண்ட் 26 தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்குறேன். இதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஆன்சரை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு க்வெஸ்சனுக்குமே கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணி 2 out of 2 வாங்குறவங்க நேமை நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். பட் இதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ஆன்சர் யார் யாரெல்லாம் போடுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கஷ்டமான க்வெஸ்சன்லாம் சார்ட் அவுட் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து எல்லா க்வெஸ்சனுமே எப்படி டஃப்பாக கேட்டாலும் நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், தப்போ ரைட்டோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத நான் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில், எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். பி கியூ ஆர்எஸ் ஆகிய நாலு எண்களில் பி ப்ளஸ் கியூ கிரேட்டர் தென் ஆர் ப்ளஸ் எஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. பி ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் எஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. பி ஈக்குவல் டு 1/2 கியூ ப்ளஸ் எஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ நாலு எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். மேற்கண்ட சூழ்நிலைகளில் எக்கூற்று சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கரெக்டான ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கன்னு பார்க்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.